எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, எல்லோரும் செல்வோம். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டி கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். யாத்ராகமம் 10:9. ஒருமுறை போதகர் ஒருவர் ஒரு குடும்பத்திற்கு ஜெபிக்க சென்றார். அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம். வீட்டில் இருந்த குடும்பத்தினரை பார்த்து போதகர் கேட்டாராம், இன்று ஆலய ஆராதனைக்கு சென்றீர்களா என்று கேட்டாராம். ஆம் என்று பதில் வந்தது. உடனே அடுத்த கேள்வி கேட்டார், யாரெல்லாம் ஆலய ஆராதனைக்கு சென்றீர்கள் என்று கேட்டார். குடும்பத் தலைவியோ, எனது கணவர் கடை திறக்க சென்று விட்டார். கடையை கொஞ்ச நேரம் மூடினாலும் வியாபாரம் பாதிக்கும், ஆகவே நானும் பிள்ளைகளும் ஆலயத்திற்கு சென்றோம் என்று பதில் கூறினார். உடனே போதகர் எபேசியர் 5:23 வாசிக்கும்படி கூறினார். அதில் புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான் என்பதே அது. உடனே போதகர் சொன்னார், தலை இல்லாமல் ஒரு உருவம் நடந்து செல்வதை கற்பனை பண்ணி பாருங்கள் என்றார். உண்மைதானே, தலையில்லாமல் செல்லும் பரிதாப நிலையே இன்று அநேக குடும்பங்களிலும் காணப்படுகிறது. சில குடும்பங்களில் பிள்ளைகள் வராத நிலைமை காணப்படுகிறது. வேதத்தில் மோசே கூறும்போது எல்லோரும் செல்வோம் என்று கூறுகிறார். தான் மட்டுமல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று யோசுவாவும் கூறுகிறார். அதிகாலையில் எழுந்து குடும்பமாய் ஆலயத்திற்கு செல்லும்போது அது பரலோகம் போல காட்சியளிக்கிறது. நாம் கர்த்தரை நேசிக்கவும், கர்த்தரை அன்பை ருசிக்கவும், கர்த்தரை ஆராதனை செய்வதற்கும் குடும்பமாய் செயல்படுவோம். நாம் ஒருவரை விட்டு நாம் மற்றும் ஆண்டவரை தேடினால் நமது ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்று நாம் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நாம் ஒருமனப்பட்டு ஜெபித்தால்தான் நமது ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் எல்லாரும் ஒருமனதோடு ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை தொழுது கொள்வோம். எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் அப்பொழுது இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பூலோகத்திலே பரலோக இன்பத்தை அனுபவிக்க நாம் குடும்பமாக ஆலயத்திற்கு செல்வோம், எல்லாரும் செல்வோம், ஆண்டவரின் மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மோசே சொன்னது போல கர்த்தாவே, எல்லாரும் செல்வோம், இளைஞர் முதியோர் ஆடு மாடு எல்லாரும் பண்டிகைக்கு செல்வோம் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு நாங்கள் எல்லாரும் குடும்பமாய் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தரலாம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னபோது உமது கரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல எங்களது வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து ஆண்டவரை குடும்பமாய் உமை சேவிக்கிற சந்ததிகளாய் எங்களை ஆசீர்வதித்தரலாம். துதிகணம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.